ரீசெண்டாக ஒரு ஷார்ட் ஸ்டோரி படித்தேன். அந்த ஸ்டோரி கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் அந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஸ்டோரியில் என்னென்னா, ஒருத்தர் வந்து ஒரு சாமியார்கிட்ட போயிட்டு, நான் என்னோடய வேலையும் தொலைச்சிட்டேன், என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, என்னை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், அதுவும் பிரேக்கப் ஆகிடுச்சு, எங்கள் அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை, அவங்களும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அப்பாவுக்கும் உடம்பு முடியல, என் ஃபேமிலி நான் தான் பார்த்துக்கணும், எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் வருது, நான் ஏன் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ட்டு போய் அந்த சாமியார்ட்ட கேட்குறான். அந்த சாமியார் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறாரு. அந்த ஸ்டோரியில் என்னென்னா, ஒரு அம்மா ஒரு சின்ன பையன் இருக்காங்க. அந்த குட்டி பையன் ஒரு நாள் ஓடி போய் அவங்க அம்மாட்ட கேட்குறான், அம்மா என்ன பண்ணுறீங்கம்மா அப்படின்னு கேட்குறான். அந்த டைம் அவங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு கிராஃப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து கிராஃப்ட்னா நெட்டிங்லாம் அவங்களுக்கு தெரியும்ல, அந்த மேட்டில் பண்ணுவாங்க, அந்த கிராஃப்ட் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த பையன் கேட்டிருக்கான், என்னம்மா இது அப்படின்னு கேட்டிருக்கான். அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, இது வந்து நானே கிரியேட் பண்ண ஒரு டிசைன்பா அப்படின்ட்டு சொல்றாங்க. சாரி, ஐ தாட் சம் ஒன் கேம். இது நானே கிரியேட் பண்ண டிசைன்பா அப்படின்ட்டு சொல்றாங்க. அந்த குட்டி பையன் அவங்க அம்மாட்ட போயிட்டு, எங்க காட்டுங்க அப்படின்ட்டு சொல்றான். இது என்னமா மேலே அழகா இருக்கு, கீழே இத்தனை சுத்து போட்டு இவ்வளோ கட்டு கட்டுன்னு கட்டி இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு கேட்டதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, எந்த ஒரு டிசைன்னாலும் மேலே வந்து அழகாக தெரியும், ஆனால் கீழே பார்க்கும்போது அதோட எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ நாட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நமக்கு வேறு பக்கத்துலேருந்து பார்த்தா தான் புரியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த சாமியார் ஏன் இந்த ஸ்டோரி சொல்கிறாருன்னா, நம்ம லைஃப்பும் அதே மாதிரியாக தான் இருக்குது. இப்போது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்த்தா நம்ம லைஃப்பில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், சில பேருக்கு வேலை போயிருக்கணும், சில பேருக்கு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப், சில பேருக்கு குடும்பத்தை பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை, ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ், ஏகப்பட்ட பிரச்சனைகள். பட் ஆனால் கடவுளோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்க்கும்போது, இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு அழகான டிசைன் கண்டிப்பாக இருக்குது. அதான் நான் என்னோடய ஒன் ஆஃப் த வீடியோஸ் நான் சொல்லியிருந்தேன். நம்ம லைஃப்பில் எது நடந்தாலும் அது ஒரு ரீசனுக்காக தான், நல்லதுக்காக தான் நடக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ எல்லாமே ஒரு டிசைன் தான். இப்போது லைஃப்பில் எது நடந்தாலும் யூ ஹாவ் டு அக்செப்ட் இட் அண்ட் யூ ஹாவ் டு கோ த்ரூ த டிஃபிகல்ட் டைம்ஸ். கண்டிப்பாக உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் அந்த மாதிரி நடந்துருக்குன்னா, அது கண்டிப்பாக ஒரு பிளான் இருக்கும் ஃப்யூச்சரில், அதுக்கான நல்ல ரிசல்ட்டும் இருக்கும். So just wait for it and accept everything that has happened to you. And that's the message I want to share through my videos. I hope this video will be useful to you all. If you like it, share it and then subscribe to my channel. I'll be creating more videos. That's it and done.